வணக்கம், செல்லகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் மாலை 6 மணி ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 நவம்பர் 12 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி நிலவரம். வானிலை அமைப்பு. நேற்று சென்னை அருகே கரை கடந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் செயலிழந்த பகுதியாகிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து கர்நாடக பகுதிக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறது. தமிழக கரையோரம், அதாவது நேற்று கரை கடந்த பொழுது விட்டு சென்ற மேலடுக்கு சுழற்சி, அது வடகடலோரமாக நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த மேலடுக்கு சுழற்சி சற்று தீவிரமாக தொடர்ந்து 15ஆம் தேதி வரை தமிழக கரையோரமாகவே நீடித்து கொண்டிருக்கும். இது 2வது நிகழ்வு. 3வது நிகழ்வு, இந்த அரபிக்கடல், அதாவது தற்பொழுது கர்நாடகா நுழைய போகும் அந்த தாழ்வு பகுதியானது நாளை அரபிக்கடல் இறங்கியதும், ஏற்கனவே கடந்த தீபாவளியின் பொழுது அரபிக்கடலில் உருவாகி தாழ்வு மண்டலமாகி செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக லட்சத்தீவிற்கு மேற்கே நீடித்து கொண்டிருக்கூடிய அந்த நிகழ்வு ஈர்ப்பின் காரணமாக இதனுடன் வந்து இணைவதற்கு கேரள கடலோரம் வந்து கேரள கடலோரத்திற்கு மழையை கொடுத்து பிறகு இதனுடன் இணைந்து அரபிக் கடலோரம் அதுவும் 20ஆம் தேதி வரை நீடிக்கும். ஆக நிகழ்வு பாருங்கள், அரபிக்கடல் போன நிகழ்வு 20ஆம் தேதி வரை அரபிக்கடலில் கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கும். வங்கக்கடலில் இருக்கக்கூடிய இந்த மேலடுக்கு சுழற்சி 15ஆம் தேதி வரை நீடிக்கும். இதனிடையே புதிய நிகழ்வாகிய, அதாவது தென்சீன கடல் நிகழ்வு தற்பொழுது தாய்லாந்து வளைகுடாவிற்கு வந்திருக்கிறது. அது நாளை 13ஆம் தேதி அந்தமான் கடற்பகுதிக்கு, அதாவது தாய்லாந்துக்கும் மலேசியாவுக்கும் இடைப்பட்ட நெக் பகுதி வழியாக அந்தமான் கடற்பகுதிக்கு வந்து, அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தான் அது வருது. அது அங்கிருந்து சற்று தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அந்தமானை தாண்டி தீவிரமடைந்து ஆந்திர கடற்கரையை நோக்கி நகரும். அதாவது நல்லா கொஞ்சம் வடக்கு வடமேற்காக நகர்ந்து பிறகு தமிழக கரையை நோக்கி, வட தமிழக கரையை நோக்கி 17, 18, 19ஆம் தேதி வரும். ஆக மழைப்பிடிவு இன்றிலிருந்து எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். இன்று காலை கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் திருநெல்வேலி தென்காசி மாவட்ட பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலையும் கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட ஆரல்வாய் மொழி பகுதியிலையும் கனமழை பொழிந்தது. இப்போ சற்று முன் தென்காசி மாவட்டம் வடக்கு பகுதி, அதாவது கடையநல்லூர் சங்கரன் கோயில் மற்றும் சிவகிரி சிவகாசி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதி மழை பொழிந்தது. அதே போல் நாம் சொல்லியிருந்தோம், அந்த சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு எதிர்பார்த்தோம். அதே போல் சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை காரைக்குடி காளையார் கோயில் பகுதியில் இன்று மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது கூட நீடித்து கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைக்கு மழை. இன்னும் என்ன, இந்த கொஞ்சம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முன்னேறி பெய்யலாம். டெல்டா மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கு வரலாம். அவ்வளோதான் இன்றைக்கு மழை. இந்த கர்நாடக எல்லையோர கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மழை பொழிவு இருக்கும். தூரல் சரல் லேசான மழை, மிதமான மழையாக இருக்கும். நீலகிரி மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிகழ்வு கர்நாடகாவுக்கு போகும்போது அரபிக்கடலை இறங்குறதுக்கு முன் நீலகிரி மாவட்டத்தில் மழை பொழிவை கொடுக்கும். வரக்கூடிய நாட்களில் கேரள கரையோரம் அந்த லட்சத்தீவு நிகழ்வு நகர்ந்து ஒட்டி வர்றதுனால கேரள பகுதிக்கு மழை கொடுக்கும். அதனால் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட வால்பாறை பகுதி மற்றும் நீலகிரி மாவட்ட மலைப்பகுதியில் வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவை கொடுக்கும். இதனிடையே நாளை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கு மழை பொழிவு நம்ம இந்த புதுக்கோட்டை மாவட்டம் வரைக்கும், டெல்டா தெற்கு பகுதிக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் குறைவான வாய்ப்பு தான். அதிகாலையில் ஆங்காங்கே தூரலாம், பெரிய மழை வாய்ப்பு இல்லை இன்றைக்கு. நாளை 13ஆம் தேதி என்ன ஆகும்னா, வங்கக்கடலில் தமிழக கரையோரம் நீடித்து கொண்டிருக்கூடிய மேலடுக்கு சுழற்சி அரபிக்கடல் காற்றை ஈர்க்கும். இப்போவே அரபிக்கடல் காற்றை ஈர்த்து கொண்டு தான் இருக்கிறது. அரபிக்கடல் காற்று எப்படி வருதுன்னா, குமரிமுனை வந்து, குமரிக்கடல் வந்து, மன்னார் வளைகுடா வந்து, பாக்ஜல சந்தி வந்து, தமிழக கரையில் நீடித்து கொண்டிருக்கூடிய, தமிழக கரையோரமாக நீடித்து கொண்டிருக்கூடிய, சற்று கொஞ்சம் கீழே தான் இருக்குது, ரொம்ப உயரத்தில் கிடையாது, சுமார் 1.5 கிலோமீட்டர் தான், 1500 மீட்டர் உயரத்தில் தான் இருக்குது. அதனால்
கொஞ்சம் தாழ்வாக இருக்கிறதுனால நல்ல காற்றையும் ஈர்க்குது, மேலடுக்கு இல்லாமல் தரைக்காற்றையும் கொஞ்சம் ஈர்த்து கொண்டு வருது. அது தமிழக கரையோரத்திற்கு அப்பால் அந்த காற்றை எடுத்து வந்து ஆந்திர பகுதியில் நுழைஞ்சி அப்படியே கர்நாடகா போய் இந்த நிகழ்வுக்கு போகுது. இப்பொழுது பெங்களூர் அருகே நீடித்து கொண்டிருக்கலையா அந்த நிகழ்வுக்குள்ளே போகுது. இந்த நிகழ்வுக்கு போகக்கூடிய காற்று தொடர்ந்து இப்படியே தான், இதே வட்டம் தான். நாளைக்கு அரபிக்கடல் போய் இது இறங்கினாலும் அங்கே ஒரு லோ, இங்கே ஒரு லோ, அதாவது தமிழக கரையோரம் கடலுடன் இணைந்த காற்று சுழற்சியாக மாற வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அரபிக்கடலில் தாழ்வு பகுதியாக மாறி இருக்கும். ஆக ரெண்டு பக்கமும் ரெண்டு லோ இருந்து காற்றை எப்படி சுத்த வைக்கும்னா, தமிழகத்தையும் ஆந்திரா, தமிழகத்தையும் கேரளாவையும் மையமாக வைத்து காற்று வட்டம் அடிக்கும். இதனால் என்ன ஆகும்னா, நல்லா பாருங்கள் எப்படி அமையும்னு, வட தமிழக கரையோரம் ஒரு லோ, அதாவது கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி. கேரளாவோட வடக்கு பகுதி, கர்நாடகாவோட தெற்கு பகுதியில் ஒரு காற்று சுழற்சி, அதாவது கடலோட இணைந்த ஒரு காற்று சுழற்சி, தாழ்வு பகுதி தான், இரண்டும் இணைந்து தாழ்வு பகுதியாக மாறிடும். இதனால் தெற்கு ஆந்திரா, சாரி தெற்கு கேரளா, தெற்கு தமிழகம், இது வழியாக காற்று நுழைந்து அப்படியே மன்னார்வளை கூட பாக்தல செந்தில் நுழைஞ்சி தமிழக கரையோரம் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தாழ்வு பகுதி ஈர்ப்பின் காரணமாக முற்பகலில் வெப்பத்தால் லேசான காற்றை கிழக்கு நோக்கி கடத்தி கொண்டு வரும். ஏன் வெப்பத்தால் லேசாகுது நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு பருவக்காற்று உள்ளே நுழையாது, வெறும் காற்று சுழற்சி மட்டும்தான். ஏன் வடகிழக்கு பருவக்காற்று நுழையாதுன்னா, அந்தமான் கடற்பகுதிக்கு வரக்கூடிய நிகழ்வை நோக்கி வடகிழக்கு பருவக்காற்று திரும்பி இருக்கும். அதே போல் அரபிக்கடலில் இறங்கக்கூடிய நிகழ்வை நோக்கி குளிரலை, வடஇந்திய குளிரெல்லாம் அந்த பக்கம் திரும்பி இருக்கும். தமிழக கரையோரம் நீடித்து கொண்டிருப்பது வந்து ஒரு மேலடுக்கு சுழற்சி, இதன் காரணமாக வடகிழக்கு காற்று இங்கே வராது. அதனால் தமிழகத்தில் கொஞ்சம் புழுக்கம் கூடும். வெப்பத்தால் லேசான காற்று வடகிழக்கு காற்று, தென்மேற்கு பருவ காற்று போல் தென்மேற்கு திசையிலிருந்து கொண்டு வந்து வடகிழக்கு பகுதிகளில் தமிழக கிழக்கு கடலோரம், அதாவது வங்க கடலோர மாவட்டங்களுக்கு வந்து மழை பொழிவை நாளை மாலை இரவு கொடுக்கும். ஆனால் உருவாவது மேற்கே தான், மதியம் நாளை மழை உருவாகி, சுருக்கமாக சொல்லப்போனால் நாளை 13ஆம் தேதியும், மறுநாள் 14ஆம் தேதியும், அடுத்த நாள் 15ஆம் தேதியும், மூன்று நாள் என்பதை விட 2 நாள் கண்டிப்பாக, அடுத்த நாள் வடகிழக்கு பருவமழை இப்போ பாதிக்கு மேலே தொடங்கிடும். ஆக 13, 14 2 நாளும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வெப்பத்தால் லேசாகி காற்று அங்கிருந்து மழைப்பொழிவை விண்டு பண்ணும். மதியானம் மாலையில் உள் மாவட்டங்கள், எல்லா மாவட்டங்களுக்குமே, உள் மாவட்டங்களுக்கு மழையை கொண்டு வரும். அதாவது உதாரணத்துக்கு சொன்னால், திருப்பூரில் உருவாகக்கூடிய மழை கரூருக்கு வந்து, நாமக்கல் வந்து அரியலூர் பெரம்பலூர் நாம கடலூர் வழியாக சென்னை வரைக்கும் மழையை கொடுக்கும். திருநெல்வேலியில் உருவாகக்கூடியது, தென்காசி மாவட்டத்தில் உருவாகக்கூடியது, அது ராமநாதபுரம் புதுக்கோட்டை வரைக்கும் வந்து மழையை கொடுக்கும். தேனியில் உருவாகக்கூடியது மதுரை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு வந்து மழையை கொடுக்கும் இந்த கிராஸ். ஆக தென்மேற்கிலிருந்து வடகிழக்கு நோக்கி காற்று வந்து வெப்பசல மழையை, காற்று சுழற்சியுடன் இணைந்த மழையை மாலை இரவு நேரங்களில், மதியத்தில் உருவாகக்கூடிய மழை கடலோரத்திற்கு இரவு வந்து மழை கொடுக்கும். கனமழையாகவே இருக்கும், ஆனால் தொடர்ந்து தூறிக்கொண்டு தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்காது. வரும், ஒரு மணி நேரம் பெய்யும், விலகும். அப்படித்தான் நாளைய மழையும் நாளைய மறுநாள் மழையும் எல்லா மாவட்டங்களுக்குமே உண்டு. நாளை 13, 14ஆம் தேதியும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மணி நேரம் மழை இருக்குது. மாலை இரவு நேரத்தில் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும். ஏன்னா வெப்பசலன காற்று சுழற்சி மழை என்பது பரவலாக பெய்யாது, ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும், அருகிலே கனமாக பெய்யும், ஒதுக்கிட்டு கூட போகும், லேசாக கூட பெய்யும், அப்படி இருக்கும் நாளைக்கு நாளைய மறுநாளும். 15ஆம் தேதி என்ன ஆகும்னா, முற்பகலில் இதே போல் வரும், வந்து பாதி மாவட்டங்களோ அல்லது தாமதமாக தொடங்கினா கடலோரம் வரைக்கும் கூட 15ஆம் தேதி மழை கொடுக்கும். வங்கக்கடலில் அந்தமான் கடற்பகுதிக்கு வரக்கூடிய நிகழ்வு 15ஆம் தேதி மத்திய வங்கக்கடல் பகுதிக்கு வந்துடும். அதாவது அந்தமானுக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் தமிழகத்திற்கும் இடைப்பட்ட பகுதி, தமிழகம் ஆந்திரா மற்றும் அந்தமான் இடைப்பட்ட பகுதிக்கு 15ஆம் தேதி வந்துடும். ஆக தமிழக கரையோரம் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மேலடுக்கு சுழற்சி போய் அதோட இணைப்பை ஏற்படுத்தி வட தமிழகத்திற்கு லேசான மிதமான மழையை தொடக்கும். இதனிடையே இரண்டும் ஒன்றாகி, அதாவது மையப்பகுதிக்கு இந்த காற்று சுழற்சி போய் ஒன்றாகி தீவிரமடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஆந்திர கரைக்கு வந்து பிறகு தமிழக கரைக்கு வரும். ஆக 17, 18, 19ஆம் தேதி தமிழகத்திற்கும் வட தமிழக கரையோர மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை கொடுப்பது உறுதி. அதுவரை 13, 14 தமிழக கடலோ, தமிழக மேற்கு மாவட்டங்களில் தொடங்கக்கூடிய மழை உள் மாவட்டங்களுக்கு வந்து கிழக்கு மாவட்டங்களுக்கு வந்து மழையை கொடுக்கும். 13, 14, 15 தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை கிடையாது, ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கனமழையாக பெய்யும், ஒரு மணி நேரம் பெய்யும். 16ஆம் தேதி அடுத்த நிகழ்வு நெருங்கி வந்துவிடும் என்பதனால்
அதனால காற்று சுழற்சியோட இணைந்த மழையே தமிழகத்தில் தொடக்கும். வடகிழக்கு பருவ காற்று போ வடகிழக்கா வடகிழக்கிலிருந்து அடுத்த நாள் 15ஆம் தேதிக்கு அடுத்த நாள் 16, 17லாம் வடகிழக்கிலிருந்து காற்று வந்து மழையை கொடுக்கும். 17 ஆந்திர பகுதிக்கு வந்தாலும் பிறகு 17ஆம் தேதி பிற்பகலோ 17ஆம் தேதிக்கு பிற்பகலோ அல்லது 18ஆம் தேதியோ வட தமிழக கரைக்கு வந்து நல்ல மழையை கொடுக்கும். தமிழகத்தில் தென் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும், அளவாக இருக்கும். வட தமிழகத்துக்கு தான் 17, 18, 19 தெற்கு ஆந்திர பகுதிக்கும், வட தமிழகம் தெற்கு ஆந்திர பகுதிக்கு 17, 18, 19. இந்த நிகழ்வை எந்த ஒரு வானிலை ஆய்வு நிறுவனமும் தமிழகத்துக்கு வருவதாக காட்டப்பட்டிருக்காது. எல்லாமே ஆந்திர பகுதிக்கு போகும் என்று தான் காட்டப்பட்டிருக்கும். ஆகையினால் பொறுமையுடன் இருந்து நம்முடைய வானிலை அறிக்கையை உற்று நோக்கி கவனித்து வாருங்கள். ஆகவே தமிழகம் வரக்கூடிய அந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகர்ந்து அது சேலம் மாவட்டம் மற்றும் நீலகிரி மாவட்டம், ஈரோடு மாவட்டம் வழியாக அரபிக்கடலுக்கு போகும். அப்பவும் மழை கொடுக்கும். 17, 18, 19 இந்த நிகழ்வு 19ஆம் தேதியோடு நிறைவடைந்து 20ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு இடைவெளி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இடைவெளி கொடுக்காது. காரணம் என்னென்னா, இதனால் ஒரு காற்று சுழற்சி தமிழக கரையோரம் உருவாகும். அதனால் இந்த காற்று சுழற்சியும் அரபிக்கடல் போகும். இப்போ இருக்கிற வானிலை போல தான் இருக்கும். இப்போ இருக்கிற வானிலை போல 20, 21, 22ஆம் தேதியும் நீடிக்கும். ஆகையின் காரணமாக மழைப்பொழிவு ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும். ஆகவே இடையில் வேணால் 21ஆம் தேதியோ அல்லது 22ஆம் தேதியோ ஒரு நாள் இடைவெளி கொடுக்கலாம் அல்லது 2 நாள் இடைவெளி கொடுக்கலாம். தவிர 4 நாள் இடைவெளி இருக்காது. அடுத்த நிகழ்வு வங்கக்கடலோட தென்மேற்கு பகுதியில், சாரி தென்கிழக்கு பகுதியில், வங்கக்கடலோட தென்கிழக்கு பகுதியில் உருவாகி வரக்கூடிய 25ஆம் தேதி தமிழகம் நெருங்கி 26, 27, 28, 29, 30 தேதிகளில் தமிழகத்திற்கு ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வந்து டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலூர் வரைக்கும் நல்ல கனமழை, மிக கனமழையை கொடுத்து அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு சிறந்த மழையை கொடுத்து தமிழகத்தின் மைய மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடல் போகும். அதற்கு அடுத்தபடியாக டிசம்பர் 1ஆம் தேதி அதே போல் தமிழக கரையோர டெல்டா மாவட்டம் ஒட்டி வட இலங்கை ஒட்டி வந்து 5ஆம் தேதி வரை மழை கொடுத்து அதே போல் மைய மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடல் போகும். ஆகவே மழைப்பொழிவெல்லாம் இருக்கிறது. அந்த மழைப்பொழிவோட மட்டும் இல்லை, எல்லா மழைப்பொழிவையும் வரைபடத்துடன் அதோட ட்ராக் இங்கே வரும். 20ஆம் தேதிக்கு தமிழகத்தில் மழைப்பொழிவை கொடுக்குன்னு அதில் போட்டிருக்கேன். ஆகவே தமிழகத்தை ஒட்டி என்ன தேதி இருக்கோ அதுதாங்க நமக்கு மழை வரும். இலங்கையை ஒட்டியிருந்தாலும் அதில் மழையை கொடுக்கும். தமிழகத்து மேலே தேதி இருந்தாலும் மழையை கொடுக்கக்கூடிய தேதி. ஆக தமிழக நம்முடைய அடுத்தடுத்த வரைபடங்களை பாருங்கள். தமிழகத்தை ஒட்டி என்னென்ன தேதி இருக்கோ அந்த தேதியில் மழை வரும். இலங்கையில் இருந்தாலும் தமிழகத்திற்கு மழை உண்டு, தமிழகத்தின் மீது இருந்தாலும் தமிழகத்திற்கு மழை உண்டு, மன்னார் வளைகுடா பாக்தில செந்தில தேதி இருந்தாலும் தமிழகத்திற்கு மழை உண்டு, அரபிக்கடல் போயிருந்தாலும் தமிழகத்திற்கு மழை உண்டு. ஆகவே இலங்கையை நெருங்கும் போது என்ன தேதியோ அதே போல் அரபிக்கடல் போகும் வரைக்கும் என்ன தேதியோ அதுக்கு அந்த நாட்களில் தமிழகத்தில் மழைப்பொழிவு இருக்கும். ஆகவே வானிலை வரைபடத்தோடு இணைந்திருந்து அதை புரிந்து விலகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆக மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக இருக்கிறது. இப்போது பாதிக்கு மழையெல்லாம் இப்பொழுதுக்கு இல்லை. 17, 18, 19 மட்டும் வட மாவட்டங்கள் இருக்கிறது. டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு பாதிக்கு மழை அப்படின்னு கேட்டிங்கன்னா 25ஆம் தேதிக்கு மேலே தான். அதுவரை அளவாக மிதமாக இருக்கும். நாளையிலிருந்து 3 நாட்களுக்கு மாலை இரவு மழை, 1 மணி நேரம் ஆங்காங்கே வெளுத்த மழையாக 1 மணி நேரம் பெய்துவிட்டு விலகும் மழை 3 நாட்களுக்கு. ஆக விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். புரியவில்லை என்றால் மீண்டும் ஒரு முறை முதலிலிருந்து கேட்டு கூர்ந்து புரிந்து கொண்டு விலக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த அறிக்கை நாளை காலை வழங்கப்படும். அடுத்து வருகிறது ரேடார் அறிக்கை. இணைந்திருங்கள். பிற விவசாயிகளுக்கு நம்முடைய வானிலை அறிக்கையை எடுத்துச் செல்லுங்கள். அனைவரும் முழுமையாக பார்த்து திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். மழைநீரை சேகரியுங்கள். நன்றி.